MCR Wonder White Collection. ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் ரிலீஸ் ஆன இன்று நேற்று நாளை படம் விஷ்ணு அண்ட் கருணாகரன் இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு நல்ல பேரை வாங்கி கொடுத்துச்சு. அது மட்டும் இல்லாமல் டேரக்டர் ரவிக்குமார் அண்ட் மியூசிக் டேரக்டர் ஹிப்ஹாப் தமிழா இவங்க ரெண்டு பேருக்குமே அவங்க கெரியரில் இந்த படம் ஒரு மறக்க முடியாத படமாக அமைஞ்சது. இப்போ அந்த படத்தோட சீக்வல் எடுக்க போறதா டீம் அபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இன்று நேற்று நாளை படத்தோட ஃபர்ஸ்ட் பார்ட்டை ப்ரொடியூஸ் பண்ண திருக்குமரன் என்டர்டைன்மெண்ட் அவங்க தான் செகண்ட் பார்ட்டையும் தயாரிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் பார்ட்டை டைரக்ட் பண்ண ரவிக்குமார் தான் இந்த செகண்ட் பார்ட்டையும் டைரக்ட் பண்ணுறாரு. அது மட்டும் இல்லாமல் இவர் இன்று நேற்று நாளை பார்ட் ஒன்னுக்கு அப்புறமா சிவகார்த்திகன் ரகுல் பிரீத் சிங் வச்சு ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் படத்தை கிரியேட் பண்ணிருக்காரு. அந்த படத்தோட இன்ஃபர்மேஷன் இது வராத நிலைமையில் இவர் அவரோட அடுத்த படத்தையும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. இன்று நேற்று நாளை படத்தோட ஃபர்ஸ்ட் பார்ட்டில் ஹிப்ஹாப் தமிழோட சாங்ஸும் பிஜிஎம்மும் படத்துக்கு ஒரு பெரிய இம்பாக்டே கிரியேட் பண்ணிச்சு. ஆனால் இந்த செகண்ட் பார்ட்டில் ஹிப்ஹாப் தமிழாக்கு பதிலாக ஜிப்ரானை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி விஷ்ணு அண்ட் ஜிப்ரான் இவங்க ரெண்டு பேர்த்தோட காம்பினேஷனில் வந்த ராட்சசன் பிஜிஎம்லையும் சரி சாங்லையும் சரி ஆடியன்ஸ் மத்தியில் ஒரு பயங்கரமான வரவேற்பு கிடைச்சிது. இந்த காம்போ மறுபடியும் வரதுனால ஆடியன்ஸ் மத்தியில் ஒரு எதிர்பார்ப்பு கிரியேட் ஆயிருக்கு. பார்ட் ஒன்ல நடிச்ச மியா ஜார்ஜா இந்த படத்தில் நடிக்க போறாங்களா இல்ல வேற யாராவது நடிக்க போறாங்களா அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்தா பார்க்கணும். ஸோ இந்த நியூஸை கேட்டது உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கறத கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிருங்க. முக்கியமா லிட்டில் டாக்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.